வெல்கம் டு மை சேனல் அண்ணாமலையார் எலக்ட்ரானிக்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு வண்ணத்தலைக்காச்சு. இது பிபிஎல் மாடல் தான், அதே போட்டிருக்கு பாருங்க, AV06. இது வந்து AV08-07 இந்த மாடலு. இதில் என்ன கம்பெனி பார்த்தா பவர் சப்ளை கம்பெனி தான். அதை நம்ம பார்த்துக்கலாம். இதான் பாட்டம் வியூ. இதில் பார்த்தோன்னா இது வந்து B+ வோல்ட்டு, அதுக்கு உண்டான பாயிண்ட் இது. இது CRT பேஸு நெக் போர்டுக்கு போகக்கூடிய பாயிண்ட்டு. இது வெர்டிக்கல், இது ஆடியோ, சாரி இது கண்ட்ரோல் வோல்ட்டு, இது ஆடியோ. ஃபர்ஸ்ட் நம்ம செகண்டில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒன்று பெருசாக பார்க்க வேணா, இந்த டயோடை வந்து டயோடு மோடில் வச்சு, மீட்டர் வந்து டயோடு மோடில் வச்சு இதில் செக் பண்ணாலே போதும், தெரிஞ்சிடும். மீட்டர் டயோடு மோடில் வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் B+க்கான டயோடை செக் பண்ணிக்கலாம். டயோடு கரெக்டாக இருக்கு. அடுத்து நெக் போர்டுக்கு போகக்கூடிய வோல்டேஜ் பாயிண்ட்டு, இதுவும் கரெக்டாக இருக்கு. அடுத்தது வெர்டிகல் வோல்ட்டு. அடுத்தது பார்த்தா கண்ட்ரோல் வோல்ட்டு. இது ஆடியோ வோல்ட். இது எல்லாமே கரெக்டா இருக்கு. அடுத்து வந்து கப்ளர் செக் பண்ணிக்கலாம். கப்ளர் கரெக்டா இருக்கு. இந்த சைடு பார்த்தோம்னா ஃபியூஸ் பார்த்துக்கலாம். ஃபியூஸ் கரெக்டா இருக்கு. டயோடு செக் பண்ணிக்கலாம். டயோடு எல்லாமே கரெக்டாக இருக்கு. இதுக்கு சப்ளை கொடுத்து நம்ம செக் பண்ணிக்கலாம். மீட்டர் DC இதில் வச்சாச்சு. மெயின் கெப்பாசிட்டி செக் பண்ணிக்கலாம். வோல்ட்டு கரெக்டாக இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா வோல்ட்டு கரெக்டாக இருக்கு. இந்த டிரான்சிஸ்டரில் பார்த்தீங்கன்னா இது எமிட்ரு, இது கலெக்டரு, இது பேஸு. பேஸுக்கு உண்டான வோல்ட்டு பார்த்தீங்கன்னா 198 மில்லி வோல்ட்டு. வோல்ட்டு வரல. இதில் பார்த்தீங்கன்னா இந்த DC 310 வோல்ட்லேருந்து 120K ரேஷன்ஸ் போட்டு வோல்டேஜை வந்து கம்மி பண்ணி எடுத்துருப்பாங்க. இந்த பாயிண்ட் கரெக்டாக இருக்கு. இந்த பாயிண்ட் வோல்ட்டே வரல. இதுதான் நம்ம பார்க்கணும். சப்ளை ஆஃப் பண்ணியாச்சு. பல்பால டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். டிஸ்சார்ஜ் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் மீட்டரை ரேஷன்ஸ் மோடில் வச்சு எல்லா ரேஷன்ஸும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டாக இருக்கு. இதுவும் கரெக்டாக இருக்கு. கரெக்டாக இருக்கு. வேலி வந்து அப்நார்மலாக இருக்கு. நமக்கு இந்த வேலி கரெக்டாக இருக்கு. இதுவும் ஓகே.
வேல்யூ வந்து நமக்கு தேவையான வேல்யூ இல்லை, அப்நார்மலாக இருக்குது வேல்யூ. அப்போ நம்ம வந்து இந்த டிரான்சிஸ்டரில் எமிட்டருக்கும் பேஸுக்கும் உண்டான வேல்யூ செக் பண்ணிக்கலாம். ரொம்ப லோவாக இருக்குது வேல்யூ. இந்த வேல்யூ ரொம்ப லோவாக இருந்தாலே நம்ம பார்க்க வேண்டிய இடம் இந்த டிரான்சிஸ்டரு, இந்த கப்ளரு ரெண்டையும் வந்து நம்ம சால்டிங்லேருந்து அந்த இந்த காம்போனன்ஸை ட்ரை பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு பாயிண்டும் சர்க்கியூட்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணியாச்சு. மீட்டர் டயட் மோடில் வச்சுக்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம். டயோடு பார்த்தோன்னா நமக்கு ஷார்டேஜ் இருக்கு, சரி, டிரான்சிஸ்டர் வந்து கம்மியாக இருக்கு. அடுத்து கப்ளர் செக் பண்ணிக்கலாம். கப்ளர் கரெக்டாக இருக்கு. இப்போ வந்து இந்த எமிட்டருக்கும் இந்த பேஸுக்கும் வேல்யூ செக் பண்ணிக்கலாம். இப்போ வேல்யூ கரெக்டாக இருக்குது. முன்னாடி என்ன கம்ப்ளைண்ட்னா, இந்த டிரான்சிஸ்டர் கம்ப்ளைண்ட் ஆனதுனால நமக்கு வந்து ஓம்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ ஓம்ஸ் காட்டிகிட்டு இருந்தது. இப்போ வந்து 1.6 கேல இருக்கு. இது நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம மாற்ற வேண்டியது இந்த டிரான்சிஸ்டரும், இந்த டிரான்சிஸ்டர் மட்டும் மாற்றிட்டு நம்ம வோல்ட் செக் பண்ணிக்கலாம். இந்த டிரான்சிஸ்டர் நம்பர் பார்த்தீங்கன்னா 10-15, இதை சரியாக காட்ட முடியல. நம்பர் வந்து 10-15. வேற டிரான்சிஸ்டர் வந்து புதுசாக மாற்றிக்கலாம். எந்த ஒரு காம்போனன்ஸையும் போடுறதுக்கு முன்னாடி கிளீன் பண்ணிட்டு போட்டுங்க.
இப்ப டிரான்சிஸ்டர் மாத்தியாச்சு. மீட்டர் வந்து வோல்ட் டிசில வச்சிருக்கேன். இப்ப நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு செக் பண்ணிக்கலாம். வோல்ட் கரெக்டா இருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 0.8 வோல்ட் வருது. முடி மில்லி வோல்ட்ல வந்துட்டு இருந்தது, இப்போ வோல்ட் கரெக்டா வருது. அடுத்தது இந்த டிரான்சிஸ்டருக்கான பேஸ் வோல்ட் -283 மில்லி வோல்ட். இது மைனஸ்னு இந்த இடத்துல வோல்ட் வந்துட்டாலே டிரான்சிஸ்டர் வந்து ஆசிலேஷன் ஆகுதுன்னு பாத்துக்கலாம். அதை நம்ம கன்ஃபார்ம் பண்றதுக்கு உங்க மீட்டர்ல இந்த ஃப்ரீக்குவன்சி செக் பண்ற ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஹெட்ஸ்ல வச்சிங்க. ஹெட்ஸ்ல வச்சுட்டு காமன்ல ஒரு ப்ரோப் வச்சிங்க. இந்த பேஸ்ல வச்சிங்கன்னா அப்படியே ஆசிலேஷன் ஃப்ரீக்குவன்சி காட்டணும் நமக்கு. பாத்தீங்கன்னா இந்த 1.9 2 கிலோஹெர்ட்ஸ் ஆக்சேஷன் ஆகுது பாருங்க. இதான் இந்த பாயிண்ட்டுக்கான ஆக்சேஷன் வோல்டேஜ். அடுத்து இந்த சைடு பார்த்தோம்னா ஹெச்ஓடி செக்ஷன்ல பாத்தீங்கன்னா இந்த டிரைவர்ல வந்து ஆக்சேஷன் பாயிண்ட் நம்ம செக் பண்ணிக்கலாம். இந்த டிரைவர்ல எப்படின்னா காமன்ல ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த டிரான்சிஸ்டருடைய சிக்னல் வச்சீங்கன்னா 15 கிலோஹெர்ட்ஸ் காட்டும். ஆவரேஜா பெரும்பாலும் இந்த 15 கிலோஹெர்ட்ஸ் தான் காட்டும் எல்லா டிவிலுமே. ஒரு சில டிவிக்கு வந்து சர்க்கியூட் தகுந்த மாதிரி மாறும். இந்தாண்ட பாத்தீங்கன்னா இதுலயும் அதே 15 கிலோஹெர்ட்ஸ் தான். இது டிரைவருடைய இன்புட் பாருங்க. கிரவுண்ட்ல ஒன்று வச்சிருக்கேன், சிக்னல்ல ஒன்று வைக்கிறேன். டிரைவருடைய இன்புட்ல வந்து 15 கிலோஹெர்ட்ஸ், இந்த டிரைவருடைய அவுட்புட்ல 15 கிலோஹெர்ட்ஸ். இந்த அவுட்புட் தான் வந்து ஹெச்ஓடியுடைய பேஸுக்கு வரும் சுவிட்சிங்க்கு. இப்ப நம்ம செக் பண்ணக்கூடிய பேசிக்கான வோல்டேஜ் செக் பண்ணிக்கலாம். சுவிட்ச் ஆன் பண்ணியாச்சு. அந்த ஆசிலேஷன் சவுண்ட் பாப்பீங்க, நாய்ஸ் வந்துட்டு இருக்கு. அது எல்ஓடில இருந்து வந்துட்டு இருக்கு. நம்ம செக் பண்ணக்கூடிய வோல்ட்ட செக் பண்ணிக்கலாம். பி பிளஸ் கரெக்டா இருக்கு. நெக் போர்டுக்கு போகக்கூடிய வோல்ட், இது வெர்டிகல் வோல்ட், இது கண்ட்ரோல் வோல்ட், இது ஆடியோ வோல்ட். இந்த பாயிண்ட் பாத்தீங்கன்னா எம்பி வந்து 5 வோல்ட் வரும். பாத்தீங்கன்னா டிவிய சுவிட்ச் ஆன் பண்ணா ஒரு நாய்ஸ் வந்துட்டு இருக்கு. அந்த நாய்ஸ் எங்கிருந்து வருதுன்னு பார்த்தா எல்ஓடியில பாத்தீங்கன்னா இந்த இடம் பஞ்சராயிருக்கு. இந்த நாய்ஸ் தான் இது. இந்த நாய்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது. முடிஞ்சா இந்த இடத்துல இன்ஸ்டேஷன் டேப் போடலாம், அப்படின்னா எம்சி வைக்கலாம், அப்படின்னா இந்த எல்ஓடியை மாத்திர மாதிரி தான் இருக்கும். பாத்தீங்கன்னா டிவி ஆன் ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.